எனதருமை துலாராசி துலாலக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் 2024 ஏப்ரல் 22 செவ்வாய் பயிற்சியாகி ஜூன் மாதம் 1 வரையிலான தருணங்களில் என்ன மாதிரியான சாதகம் பாதகமெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கலாம். கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம். என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, கண்மணிகள், விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை. செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு. செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்து விடும் என்று நினைப்பது அதற்கான காரணமாகும். உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சப்தரிஷிகள் மொத்தம் 7 பேர். இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார். இவர்கள் மரிஷி, புலஸ்தியர், அதிரி, பிருகு, ஆத்திரிஷர், புலவர், வசிஷ்டியர் ஆகியவர் ஆவர். இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர். வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர். ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற 14 கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர். இவரிடம்தான் காமதேனு இருந்தது. இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும், வித்தைகளையும், பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்று கற்பித்து வந்தார். ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் வரத்வாச முனிவர். அங்கு அழகு மிகுந்த தேவலோக கண்ணி நீராடி கொண்டிருப்பதை கண்டார். காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார். அவளும் இணங்கினாள். ரிஷிபிண்டம் இரவு தாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை. இவரும் ரிஷிமகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது. இருவருமே நிகழ்வுக்கு பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர். இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்தமனத்துடன் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றனர். இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார். பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு. பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் கேட்டார். பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான வரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி. முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார். தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார். ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார். செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி போர் பயிற்சி என எல்லா விதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார். எனவேதான் செவ்வாய் பகவான் வீரபத்திரர் எனவும் போற்றப்படுகிறது. பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம், தாய் தந்தை, இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று. எனவேதான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம், பெற்றோர், இல்லறம், கணவன், மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது. இதுவே செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது. செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட வீட்டிலிருந்து 2 4 வீடு, 7 வீடு, 8 வீடு, 12 வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது. இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும், கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும், கங்கை நீரில் நீராடுவதும், பவழமும் மாணிக்கமும் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகிறது. செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக, அதிபதியாக, சேனாதிபதியாக இருக்கிறார். அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள். சிவந்த செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார். இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார். ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம். உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் கோபம் வரும். சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும். நோய்கள் துரத்திக் கொண்டே வரும். வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்.
செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலிருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும். கல்வி செல்வம் குறையும். தவறான சகவாசம் உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது. தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும். உங்களை சாதனையாளர்களாக மாற்றும். பண மழை பொழியும். செல்வ செழிப்புக்கு பஞ்சமிருக்காது. ஆயுள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும் போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும். எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும். அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும். குறிப்பாக ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறையும். மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும். மனிதனுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும். தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள். பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பீர்கள். எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மங்கள் இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் பல நல்ல கிரகநிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும். கணவன் மனைவி பிரச்சனை, நோய் பிரச்சனை, செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டிலிருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும். கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும். நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலிருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது. பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை. சுத்தமாக இருக்காது. அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்திலிருக்கும் போது நன்மைகளுக்கு பஞ்சமிருக்காது. கூடவே குருபகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்தால் திடீரென நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை தேடி வரும். லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலிருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும். பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும். அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளவு அதிசயங்களை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட தொல்லைகளை ஏற்படுத்தி வந்தார். தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் ராசியில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடு என்பது கடன் நோய்கள், மோதல்கள், தடைகள் மற்றும் சவால்கள் போன்ற விஷயங்களை ஆட்சி செய்கிறது. ஆனால் சில கிரகங்கள் இந்த இடத்தில் இணைந்தால் அது உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரியான எதிர்மறையான நிகழ்வுகளிலிருந்து விலகி உங்களுடைய உறவுகளுடன், துணைகளுடன், நண்பர்களுடன், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுடன் நன்றாக பழகுவதற்கான யோகங்கள் இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியடைய செய்வதில் முழுமையான அக்கறையை காட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. என்றாலும் செவ்வாய் மற்றும் ராகு இந்த இரண்டு கிரகநிலைகள் ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இணைகிறது. இது உங்களை ஆக்ரோஷமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய எதிரிகளிடமிருந்து கடுமையான வெறுப்புகளை வளர்க்கலாம். இது போன்ற இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது ஒரு வகையில் சிறப்பான அமைப்பு இல்லை. என்றாலும் கூட பகை கிரகங்கள் எப்போதுமே, அதாவது அசுப கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் அதிகமிருக்கின்றது என்பதையும் இந்த செவ்வாய் ராகுவேன் இணைவு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த இணைவு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கவிருக்கிறது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வை உங்களுடைய ஜென்மராசியில் பதிகிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை கிடைக்கிறது. லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பெருங்கொண்ட பணப்புழக்கங்களும் தொழில் வளங்களும் நல்ல பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதால் பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். இந்த செவ்வாய் ராகு இணைவு ராசிக்கு ஆறில் என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அமைதியும் நிலவுவதால் ஆற்றலோடு செயல்பட முடியும். எனவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவைகள் உடனே உடைத்தெறியப்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தில் வீண் விரய செலவுகள் குறையும்.
உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை, காதல், அன்பு, அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக இந்த செவ்வாய் ராகு இணைவு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை உறுதி செய்கின்றன. திருமணமான தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. இவ்வாறாக சாதகமான கிரக நிலைகள் உள்ளதால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். என்றாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்ப்போம். செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் சகோதர உறவுகள் அவ்வப்போது கசப்பான உணர்வுகளை கொடுக்கலாம். சரியான கோணத்தில் அவற்றை அணுகினால் பிரச்சனைகள் எளிதாக தீர்வு காணப்படும். வீடு, நிலம், சொத்து விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்களில் சிறு சிறு சங்கடங்கள், அலைச்சல்கள் ஏற்படலாம். அதிக அளவிலான பணிச்சுமையும் உழைப்பும் உங்களுக்கு மனச்சோர்வுகளை கொடுக்கலாம். என்றாலும் அவற்றால் ஆதாயங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர்களால் அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சாலச்சிறந்தது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது, உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு அல்லது வீரபத்திர தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பம் செழிக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.